இன்றைய தினம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய 130வது பிறந்தநாள் நிகழ்ச்சி. அதேபோல இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு தினமாகவும் அமைந்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவிலே இன்றைக்கு கலந்து கொள்கிறேன் போது, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்தியாவிலே தோன்றியிருக்கிற அந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்பதை தொடர்ந்து நடைபெறுகிற சம்பவங்கள் நமக்கு எடுத்துக்காட்டி வருகிறது. தந்தை பெரியார், பி ராமமூர்த்தி, சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் போன்ற பல சமூக சீர்திருத்த தலைவர்கள் தமிழகத்தில் தோன்றியிருந்த போதிலும் கூட இன்றைக்கும் சாதிய கொடுமைகள் கொடிகட்டி பறப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. சமீபத்திலே கூட சாதிய வன்மத்தோடு இரண்டு இளைஞர்கள் அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பது எந்த அளவுக்கு தமிழ் சமூகம், இந்திய சமூகம் சீர்கெட்டு போயிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் நம்முடைய தமிழக அரசு தந்தை பெரியார் அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய சாலையை கூட மாற்றி அமைத்திருக்கிற ஒரு மோசமான நிகழ்வு நடந்திருப்பது மிகுந்த வேதனையை, மிகுந்த வருத்தத்தை, ஆழ்ந்த கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்தியாவில் இன்னும் நாம் தொலைதூரம் கடந்து போக வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமூகம், மத வெறி இல்லாத ஒரு சமூகம், மனிதர்களை, உழைப்பாளர்களை நேசிக்கிற ஒரு சமூகம் பிறக்க வேண்டிய ஒரு நிச்சயத்தை நோக்கி நம்முடைய பயணம் தொடர வேண்டி இருக்கிறது என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே அத்தகைய சமூகம் அமைகிற வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பயணத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய சிந்தனைகளையும் அவருடைய கொள்கைகளையும் நடைமுறைப்படுத்துவதை உள் நோக்கமாக கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் சாதிய ஏற்றத்தாழ்வுகள், சமூக ஒடுக்குமுறைகளை எதிர்த்த போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனி முத்திரை பதித்து வருகிறது. தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட, சமூக அமைப்புகளும் கூட இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து கட்டுகிற அப்படிப்பட்ட போராட்டத்தில் தாங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.